வெல்கம் டு ரெசிபி ஆஃப் பானு. நாம் இன்னைக்கு பெப்பர் சிக்கன் மசாலாவும் தேங்காய் பால் சாதமும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ரெசிபிக்கு போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு நான் சிக்கன் வாஷ் பண்ணி மஞ்சள் கலந்து வச்சுருக்கேன். இப்போ அதோட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ரெண்டு பெரிய ஸ்பூனில் தயிர், ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது ஒரு அரை மணி நேரம் போல் ஊறட்டும். இப்போ அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு 4-5 கிராம்பு ஒரு பட்டை, ரெண்டு பச்சை மிளகாய், இதை நாலாக கட் பண்ணி சேர்த்து மிக்ஸியில் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு கப் தக்காளி, இது ரெண்டு தக்காளி பொடியாக நறுக்கியிருக்கேன். அதோட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் இப்படி இருக்குது. அடுத்து ஒரு பேனில் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுமே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு ஸ்பூன் உப்பு, அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துடலாம். மசாலா லேசாக ட்ரை ஆனதுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். நல்லா மசாலாவோட கலந்து விட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் போல் மூடி போட்டு வச்சிடலாம், வேகட்டும். இப்போ பாருங்கள் தண்ணி விட்டுருக்கு. இப்போ நல்லா மறுபடியும் நல்லா கிண்டி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மறுபடியும் மூடி போட்டு வைக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள் ரெடி ஆயிருச்சு. கொத்தமல்லி சேர்த்து கலந்து விட்டுட்டு இறக்கிற வேண்டியது தான். நம்மளோட பெப்பர் சிக்கன் மசாலா ரெடி ஆயிருச்சு. அடுத்து ஒரு குக்கரில் ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்து அதில் 2 பிரிஞ்சி இலை, 4 பட்டை, 4-5 கிராம்பு, 4 ஏலக்காய், ஒரு 2 அன்னாச்சிப்பூ சேர்த்து பொரிஞ்சதுமே அதில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுமே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு 4 பச்சை மிளகாய், இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கேன். இந்த ரைஸ்க்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் பால் இதில் சேர்த்துடலாம். இது ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால் ரெண்டுமே கலந்து 1:2 அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம சேர்த்த தேங்காய் பால் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதோட ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை, ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை சேர்த்துட்டு நம்ம 1/2 hour முன்னாடியே ஊற வச்ச அரிசியும் இதில் சேர்த்துடலாம். நல்லா கொதிச்சு தண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம தம் கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்குது. இப்போ தம் கொடுத்துடலாம். ஒரு பிளேட்டில் கவர் பண்ணிவிட்டு அது மேலே கொஞ்சமாக தண்ணி வச்சு தம் கொடுத்தேன். இப்போ பாருங்கள் தம் ஆயிருச்சு. நம்ம ரைஸ் ரெடி ஆயிருச்சு, கோகோனட் மில்க் ரைஸ். நீங்களும் இப்படி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே ரெசிபி ஆஃப் பானுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.